Hi friends, welcome to Tech Base. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்ப்போம்? ஆன் ஸ்கிரீன் நேவிகேஷன் கீஸ். நம்ம எந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல வேணா எப்படி கொண்டு வரது? இத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Tech Base சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்ப புது வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் வேணும். அது பேர் தான் சிம்பிள் கண்ட்ரோல். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மேலே ஓப்பன் போடவங்களுடனே அக்சசபிலிட்டி பர்மிஷன் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் டர்ன் ஆன் சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்சசபிலிட்டிக்கு போய் பர்மிஷன் கேட்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இன்டிலைசன் வரும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணோடனே அவுட் டு யூஸ் நீங்கள் பார்த்தாலே அவங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கீழே ஒரு ஆரோ மார்க் வந்திருக்கும் பாக்ஸ் ஷேப்பில். அதுதான் நீங்கள் அதை எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு நேவிகேஷன் பார் வரும். பாட்டமில் வேணுமா, லெஃப்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, எது வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன், ஹைட், வெயிட், பொசிஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறதுனால கீழே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் கீ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஆஃப் பண்ணிட்ட வெறும் பாட்டம் மட்டும் ஆன் பண்ணிடுறதுனால பாட்டம் மட்டும் வருது. அது நீங்கள் ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் கலர் பாக்ஸை அது எப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு இந்த பார் வந்துடும். இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் காட்டுறேன். இப்போ விட்டு பொசிஷன் மாற்றின உடனே பார்த்தீங்கன்னா அதுவும் மாறுது. பிங்க் கலர் அது ஆனவனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டாக தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணப்போ பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸில் பார்க்கலாம். ஏகப்பட்ட செட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்று செட்டிங்காக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண என்ன ஆகணும் அதெல்லாம் இருக்குது. இப்போ லாங் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்னு நம்ம இப்போ நான் எக்ஸாம்பிள் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்தேன், வால்யூம் வந்துச்சு. இப்போ சென்டர் கீ அமுக்குன்னா இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ ரீசெண்ட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் வேணும் போகும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லாங் ஜெஸ்ட் டெஸ்ட் பண்ணுற ஜெஸ்டர்ஸ்லாம் இது அனிமேஷன் எது வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் சைட் சைஸும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். ஐகான் சைஸ் அதாவது அதில் இருக்கிற ஐகான் எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பார் திக்னஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பார் திக்னஸ் கொஞ்சம் கம்மியும் ஆக்கிக்கலாம், அதிகமாகவும் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஐக்கான் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐக்கான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு 4 ஐக்கான் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ப்ரீமியமில் தான் பார்க்க முடியும். அப்படி ப்ரீமியம் இல்லைன்னா ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அன்லாக் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லாங் கிளிக் ஜெஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் கீ பண்ணோடனே ரீசன் மெனப் போகுது. அதே நான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பவர் மெனப் போகுது. இதே மாதிரி ஏகப்பட்ட ஜெஸ்டருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.